बेनातिका अनम्यूट पड़ी पड़ करेंगे इतने ओम सर। अंगली पड़ी चाहिए ना कर पोनो का कन्नड़ अंगली पड़ रहा ओ ओ சரி அப்ப பதினொன்று அங்கிள் இருந்து பார்ப்போம். ஓகே ஓகே மீன் பண்ணுவோம். சரி சரி நான் படிக்கிறோம் எடுங்கோ. சரி உங்களுக்கு கேள்வி தெரியுமே நினைக்கிறேன், தெரியாட்டி நீங்க சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிருக்காதீங்க, தெரியாட்டில் மட்டும் மற்றபடி தெரியும் நம்பர் நாங்கள் கேள்வியை துவங்குவோம். என்னென்ன கேள்வி செய்து சரி பன்னாங்கல இருந்து பாருங்க, பதிமூணாங்கல இருந்து பாருங்க. சரியா? சரி இனி மீட்டிங் லாக் பண்ண போறேன். என்னன்னு அக்கட வந்து குழப்பி கொண்டு வரும் பாருங்க. பதிமூணாங்கலயே பாருங்க. தாவரங்களும் நீரும் பதார்த்தங்களும் கொண்டு செல்லப்படும் முறைகள் தொடர்பான பொருத்தமற்ற கூட்ட கேக்கினா இதுல கவனமா இருக்கணும். கன பேர் வந்து ஆன்சரை போட்டு டக்குன்னு பொருத்தமானது பொருத்தமற்ற ரெண்டு கவனிக்கிற இல்லை. இதுல கேக்குது இது பிழையான கூட்டம் கேக்கினேன். சரி தானே, தேர்ந்து போடும் மென்சவின் ஊடாக கரியங்கள் அல்லது மேற்பரப்புகளுடன் பிணைக்கப்படாத நீர் மூலக்கூறுகள். உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு சொல்ல சொல்றேன்டா. கரியங்கள் அல்லது மேற்பரப்புகளுடன் பிணைக்கப்படாத நீர் மூலக்கூறுகளை சொல்றேன்டா. எப்படி சொல்றது சொல்றாங்க? சுயாதீன நீர் மூலக்கூறுன்னு சொல்லுவீங்க. சுயாதீன நீர் மூலக்கூறுகளின் பரவல் தான் தேர்ந்து போடும் மென்சவின் ஊடாக சுயாதீன நீர் மூலக்கூறின் பரவலை தான் நாங்க என்ன சொல்றோம், பிரசாரணம் என்று சொல்றோம். அப்ப அந்த கூத்து சரி சரிதான், அதுதான் நாங்க பிரசாரணம் என்று சொல்றோம். சரி பிள்ளை, அதனால பிரசாரம்னு சொல்றது. இனி இருக்குவா படிப்படும் குழந்தை கொண்டு ஒரு நிமிஷம் லக் பண்ணி போடுவார பிள்ளை. அடுத்தது அப்ப உங்களுக்கு தெரியும் இப்ப தேர்ந்து போடும் மென்சவினூடாக சுயாதீன நீர் மூலக்கூறுகள் பரவல் அடைகிறதான் விளங்கப்படுத்தி தந்திருக்கணும். கரியங்கள் அல்லது மேற்பரப்புகளுடன் பிணைக்கப்படாத நீர் மூலக்கூறுகள் தான் சுயாதீன நீர் மூலக்கூறுகள். அப்ப முதலாவது கூட்டி சரி. செல்லுஸ் கலச்சுவன் நீர் மூலக்கூறுகள் புறத்துறிஞ்சப்படுதலை உட்கொள்ளுவதன் மூலம் நடத்தும். உங்களுக்கு தெரியும் நீர் விருப்புள்ள பதார்த்தங்கள் இல்ல, நீரை புறத்துறிஞ்சது புறத்துறிஞ்சு சொல்லி முக்கியம் அகத்துறிஞ்சல் அல்ல, அட்சோப்ஷன் ஏடி. அப்ப புறத்துறிஞ்சப்படுதெல்லாம் உட்கொள்ளுகையில நீர் மூலக்கூறுகள் அதாவது நீர்ல நாட்டமுள்ள இல்லா மூலக்கூறுகளும் என்ன செய்யப்படும், இந்த புறத்துறிஞ்சலை தான் நாங்கள் உட்கொள்ளுன்னு சொல்றோம். அது கூடுதலாக செல்லுலோஸ் கலச்சோருக்கு வந்து அந்த கூழ்நிலை தன்மை இருக்கும், கொலாய்டல் தன்மை இருக்கும், அது நீரை புறத்துறிஞ்சு. சரி, தொகைப்பாய்ச்சல் கரையச்சரிவு படித்தாலும் தங்கி இருப்பதில்லை. உங்களுக்கு தெரியும் இந்த தொகைப்பாய்ச்சல் முக்கியமா தங்கியிருக்கு அமுக்கப்படுத்தல. அப்ப தொகைப்பாய்ச்சல் வந்து மற்ற பாய்ச்சல் வந்து வேறுபடுறதுக்கான காரணம் அது மின்சவுகளா நடக்கிற இல்ல, தொகைப்பாய்ச்சல் வந்து போகும் மின்சவினூடாக நடைபெற மாட்டோம். அப்ப இப்படியும் கேட்கலாம், மின்சவினூடாக பின்வரற்றுள் இந்த முறையில நீர் கொண்டு செல்லப்படுறதுன்னு கேட்டா தொகைப்பாய்ச்சல். அப்ப அது மின்சவினூடாக நடக்கிற இல்ல,
மற்றது வந்து மிக விரைவான செயல்முறை, பரவல் மிக கூடிய வேகத்தில் நடக்கும், அதுக்கான அமுகப்படுத்தல் கரைச்சிருப்பிடத்தில் தங்கியிருக்கிறது. குறிச்சேரி பரவலில் ஒரு கூட்டம் மூலக்கூறு அசரு திசை குறி உங்களுக்கு தெரியும், தனித்தனியா மூலக்கூறுகள் இருந்தபடியாக அசையும், ஆனால் ஒரு கூட்ட மூலக்கூறுகள் அசையில் அவை ஒரு திசை குறியதாக அசையும். அதெல்லாம் உள்ளடங்குற வசனங்கள் ஒட்டுக்கலவுடைய கல மின்சவினூடாக நீரும் பதார்த்தங்களும் தொகைப்பாய்ச்சல் மூலமாக கொண்டு செல்லப்படும். தொகைப்பாய்ச்சல் என்றாலே என்ன செய்யற இல்ல, கல மின்சவுக்குள்ளா நடக்கா, அப்ப அந்த கூட்டத்தான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு சொன்ன உங்களுக்கு ஒருபோதும் தொகைப்பாய்ச்சல் மின்சவினூடா நடப்பதாது என்ற கருத்துல அஞ்சாம் படியே போட்டுக்கலாம். பொருத்தமற்ற கூட்டன்றது சும்மா அந்த ஒட்டுக்கலுடைய மண்டலம் உங்களுக்கு கருத்துக்களை ஒரு கூட்டி மயக்கமா தந்திருக்கிறேன். இப்ப உங்களுக்கு இந்த ஒட்டுக்களுடைய கலமென்சவினூடாகிறது தேவையில்லை. அதாவது கலமென்சவினூடாக தொகைப்பாய்ச்சல் நடைபெறும் என்றாலும் அல்ல, கலமென்சவினூடாக நீர் தொகைப்பாய்ச்சல் மூலம் கொண்டு செல்லப்படும் என்றாலும் பிள்ளை தொகைப்பாய்ச்சல் கலமென்சவினூடாக கன்செப்ட் விளங்குறீங்க. சரி, அடுத்த கேள்விக்கு வாங்குவோம். தரை தாவரங்களின் வாழ்க்கை வட்டங்கள் தொடர்பாக சரியான கூற்று. வித்தி தாவரம் ஸ்போரோஃபைட், அதாவது வந்து எல்லா தரை தாவரங்களையும் வித்தி தாவரம் இருக்கும், பிரியோஃபைட்டால மட்டும்தான் அது ஆட்சியற்றது, மற்ற எல்லாத்திலையும் ஆட்சியாகும். உங்களுக்கு தெரியும் வித்தி தாவரம் இருமடியம், வித்திகள் எப்பொழுதும் ஒருமடியம். அப்ப வித்தி தாவரங்கள் இருமடியமானது, வித்திகள் ஒருமடியமானதுனா நடக்க வேண்டிய பிரிவு வந்து கட்டாயம் இளையிற பிரிவு என்பது பிள்ளையான குற்றம், ஒடுக்க பிரிவு தான் நடக்கும். அப்ப அது முதலாவது குற்றம் பிள்ளை. அப்படி யோசிக்கணும், வித்தி தாரம் இருமடியம், வித்தி ஒருமடியம், ஒன்னாலும் வித்தி. இப்ப இந்த இதே கேள்வி மாறி வரலாம், வித்தி தாரம் எப்பொழுதும் இருமடியும் சரி, வித்திகள் எப்பொழுதும் ஒருமடியும் சரி. அப்ப வித்தி தாரம் வித்தியை உருவாக்கி எப்பொழுதும் ஒடுக்கப்படுறதும் சரி. அனைத்து வித்திர தாரணம், வித்திர தாரணம் யார் ஞாபகம் வரணும், பிரியோஃபைட்டா, டெரோஃபைட்டா, லைக்ரோஃபைட்டா, அதாவது போகனேட்டம், நெஃபலபிஸ், இளைஞர்கள் ஞாபகம் வரணும். புனரித்தாவரங்கள் ஒளித்தோப்பூரி என்று குட்டு வருது. இதுல ஒரு சிக்கல் வருதுன்னா, இப்ப போகனேட்டம் ஒளித்தோப்பு செய்யும் சுயானமா வாழும், நெஃபுலபிசனையும் ஒளித்தோப்பு செய்யும் சுயானமா வாழும். ஆனால் சிலஜனெல்லாம் வந்து ஒரு வித்திர தாவரம், அங்க ஆண்முனை தாவரம் ஒளித்தோப்பு செய்ய மாட்டது, பெண்முனை தாவரங்கள் உங்களுக்கு தெரியும், கச்சோரமுனையில் காணப்படுது, வேப்பூரில் காணப்பட்டு ஒளித்தோப்பு நடக்கும். அப்ப வேற விடையிலையும் நாங்கள் பார்க்கணும், முற்றிலும் பிள்ளையால விட இருந்தா நான் இந்த கூட்ட பிள்ளையன்னு எடுக்கலாம், மிச்சம் எல்லாம் முற்றிலும் பிள்ளையன்னு சொன்னால் இந்த கூட்டு சரி. இதிலும் பார்க்க ஒரு சரியான கூட்டம் உண்டாங்க, வேறே ஒன்று நல்ல மிக திருத்தமான கூட்டம் இருந்தா இந்த கூட்ட பிள்ளையன் எடுக்கும். அண்டையும் சொல்லி தந்தாங்க, உங்களுக்கு தெரிய வேணும், இதுல நீங்கள் லட்சணாவும் மற்ற இது இனிமேல் நேரத்தை வரணும் விட மாட்டோம் தெரியும். உங்களை கிளாஸ் ஃபாலோ பண்ண விரும்பினா 1:35 வந்துருங்க, அல்ல 38 ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் விடுவேன், ரெண்டு வேலை பண்ணிடலாம். நீங்க நேரத்துக்கு வர உங்களை எல்லாம் அட்மிட் பண்ணுறது எனக்கு நேரம் போடும், டெண்டன்ஜி நிப்பாட்டோம். அடுத்த பாருங்க, இதுல தரை தாவரங்களில் வித்தி தாவரங்கள் அனைத்தும், அப்ப இந்த கூற்று கட்டம் ரெண்டாம் கூற்று, இப்ப சிலஜனெல்லாம் பொருத்தப்பட்ட புனைத்தாரம் ஒளித்தோப்பு செய்யும்னு சொல்லலாம். அப்ப அப்படி பார்க்க அனைத்து வித்திர தாவரங்களும் புனைத்தாரம் ஒளித்தோப்பு கூற்றுனால ஏற்றுக்கொள்ளலாம். ஆனாலும் இதுல ஒரு கொஞ்சம் சிக்கல் இருக்குன்னு சொன்னா, அதுல ஆண்மைத்தாரம் செய்ய மாட்டோம், மிச்ச வழியில பார்ப்போம். தரை தாவரங்கள் வித்தி தாவரங்கள் அனைத்தும் உண்மையான தண்டு பேரிலே என்பவற்றை வியத்தமடைந்திருக்க சொன்னால், பிரியோஃபைட்டா ஒரு தரை தாவரம், போகனேட்டம் தரை தாவரம், பிரியோஃபைட்டால அங்க வித்தி தாவரத்துல தண்டு பேரிலே இல்லை, பிரியோஃபைட்டால புனை தாவரத்திலும் இல்லை, வித்தி தாவரத்திலும் இல்லை. அங்க வந்து உங்களுக்கு தெரியும் அடியிலோம பில்லி விட போதை எல்லாம் இருக்கு. அப்ப அது பிள்ளை, இந்த கூட்டு முற்றிலும் பிள்ளை, முதலாவது கூட்டு முற்றிலும் பிள்ளை, ரெண்டாம் கூட்டு நாங்க மற்றபடியை பார்த்துதான் சரிய பிள்ளையோட எடுக்க போறோம். வித்திட்ட தாவர கூட்டங்களில் ரெண்டாயிரம் நெஃபலபிஸ்ல போகனிடத்துல சில ஜெல்லாம் பூர்ண வித்தி உண்மை இல்ல, பல்லின வித்தி உண்மை காணப்படும் சரி, ஏன் பல்லின வித்தி உண்மை காணப்படுது சில ஜெல்லாவில, நெஃபலபிஸ்ல போகன் எடுத்து ஒத்த வித்தி உண்மை காணப்படுது. அப்ப சரி, அனைத்து வித்தி வித்து தாவரங்களில் அதாவது சைக்கஸ் எந்தோபைட்டா கருக்கட்டலுக்கு நீர் தேவை நடக்கும், எந்தோபைட்டா ஒருபோது நீர் தேவை, அப்ப இதுவும் முற்றிலும் பிழை. அப்ப இதுல உங்களுக்கு சண்டாம்படியோ நாலாம்படியோ பாக்கீங்கல்ல, சண்டாம்படை வந்து கூட கிளியரா சரி மாறி இருக்கேன்னு சொல்லுங்க, சிலஞ்சல்ல பல்லின வித்தி, நெஃபலபிஸ் ஒத்த வித்தி, போனேட்டம் ஒத்த வித்தி, அப்ப நாலாம்படி தான் பெஸ்ட் எடுக்க போறோம். இந்த கூட்டில வித்திர தாவர கூட்டங்கள் அனைத்திலும் ஊர்ண வித்தி உள்ளதுன்னு கேட்டால் போட்டிருந்தாங்கன்னா ரெண்டாம்படா நல்லபடியா வரும். இப்போ இதுக்குள்ள மிக பொருத்தம் என்று சொன்னா சண்டாம்படையிலும் பாங்க, நாலாவது கூட பொருத்தப்பட இருக்கு. அப்ப ரெண்டாம்படி இருக்க பிள்ளையண்டி இல்லை சரிதானே, ஆனா நாங்கள் மிக சரியா எடுக்கிறேன்னா அங்க ஆண்மனை தரம் ஒளித்தோப்பு செய்ய மாட்டோம், அந்த கருத்தை தான் நாங்க பிள்ளையண்டு சொல்றோம். இங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னோட போன்ல போய் கதைக்கலாம், உங்களோட ஆன்சரோட முரண்பட்டதுதான் மற்றபடி நான் சொல்றதை நீங்க கேட்கணும் மட்டும் இல்ல, உங்களோட கருத்துல இருந்தா நீங்க கதையை இப்ப புதாக்கு இப்ப பாப்ப கூட பாருங்க. இங்க அடுத்த பாருங்க, அங்குற உச்சி வேறு உச்சி தொடர்பான பின்வரும் கூட்டுகளில் எது சரி என்று கேட்கிறான். அதேமா முந்தி தோக்கம் அங்குற உச்சி வேறு உச்சி பற்றி கேட்கிறோம், இப்ப கூட சிலபாசம் கொஞ்சம் விஷயம் குறைச்சு கிடக்குது,
நாங்கள் பார்ப்போம். இல முதல்களினால் பாதுகாக்கப்பட்டு புதுச்சேரி முடித்தனையும் அங்குரவுச்சியை இல முதல்கள் மூடி பாதுகாக்குவது சரி. ஆனால் வேறுச்சியை பாதுகாக்கிறது வேர் மூடி, வேர் முதல் அல்ல, ரூட் கேப் சொல்றது வேர் மூடி. அப்ப அந்த குறிப்பிலே வெளிநோக்கியதாக மட்டும் புதிய கலங்கள் தோற்றிக்கப்படும். உங்களுக்கு தெரியும், இப்ப இப்படி பார்க்க எங்களுக்கு ஏதோ ஒரு பக்கத்துல மட்டும்தான் கலங்கள் வருது, டக்குனு சரி என்று போட்டோம். அங்குரவுச்சி வந்து உள்நோக்கித்தான் கலங்கள் வருவாங்க. வெளிநோக்கிய கலங்கள் மாறது பாதுகாப்புதான், இது உள்நோக்கித்தான் கலங்கள் வரும். அது வந்து வளர்ச்சியில புதிய இலையங்களை உருவாக்கும். ஆனா வேறுச்சி வந்து வெளிநோக்கி உருவாக்குற கலங்கள் வேறு உருவாக்குற வீர வளர்ச்சிக்கு பயன்படும். அப்ப ரெண்டாம் விட பெஸ்ட் ஆன்சர். இரண்டாம் விட பிளேயர் இங்கால இதுபடு. அப்ப இது வந்து அங்குரவுச்சி வந்து உள்நோக்கியதாக மட்டும் கலங்கள் உருவாக்கும். இங்கால வேறுச்சி போட்ட குறிச்சே வெளிநோக்கி உள்நோக்கிய கலங்கள் உருவாக்கும். இது உள்நோக்கியதாக மட்டும் கலங்கள் உருவாக்கணும் வந்திருக்கும். அப்ப ரெண்டாம் குறிப்பிலே நேர் புவித்திருப்பத்தை உங்களுக்கு தெரியும், அங்குரோச்சி காட்டப்பட்டது பிள்ளை. ஏனென்றால் அங்குரோச்சி புவிப்புக்கு எதிராக தான் விளை, வேறுச்சி தான் நேர் புவித்திருப்பம். மாறு வேறோம், அங்குரோச்சி எதிர்ப்புவித்திருப்பம், வேறுச்சி நேர் புவித்திருப்பம், ரொம்ப மூன்றாவது பிள்ளை. கல வியத்தத்தின் போது உங்களுக்கு தெரியும் அங்குரோச்சியில வந்து ஒட்டுக்கலவளையும் பேரு. ஆனா ஒருபோதும் வேறு இல்லை, ஒட்டுக்கலவளையும் இல்லை, வேறில ஒட்டுக்கலவளையும் காணப்படாது. அப்ப கல வியத்தத்தின் போதும் வேறுச்சி வந்து ஒட்டுக்கலவளையும் தோற்றிக்காது. இந்த கூட்டம் நாங்க சரியான எக்ஸப்ட் பண்ணலாம் சரிதானே. நாலாம் கூட்டம் சரி, ஏன்னா வேறுல வந்து ஒரு நாளும் கலங்கள் வந்து ஒட்டுக்கரோட வியத்தப்படுகிற இல்லை. ஆனா அங்குரூச்சியில வந்து ஒட்டுக்கரோடையும் வரும், அதுக்கும் ஒரு வித்தில தாரங்களும் வராது, பொதுவாக இரு வித்தில தார அங்குரூச்சியில வரும். அப்ப அப்படி பாத்தீங்கன்னா சரி என்று சொல்றோம். எப்போது தோருளைய தொகுதிகள் மூலம் விசேட காவற்கலங்கள் தெரியும். தோருளைய தொகுதிகள் வர்றது மேற்றோல் மெயின, அங்க மேற்றோல காவற்கலங்கள் இருக்கும் அங்குரூச்சியில, வேற காவற்கலங்கள் இருக்காது. ஆனா பாருங்க தோருளைய தொகுதியின் மூலம் அங்க காவற்கலங்கள் தோற்றிக்கப்படுவதில்லைன்னா சரி, ஆனா இங்க போறான் மயிரூருக்கலன் போட்டு வெளிவளர்ச்சிகள் தனிக்கல தாளார வெளிவளர்ச்சிகள் என்பது என்ன மாதிரி இருக்கும் அங்குரப்பது. அப்ப தோருளைய தொகுதியின் மூலமாக உருவாக்கப்படுற மேற்றோர்ல மயிரூருக்கள் இலவாய காவற்கலங்கள் எல்லாம் வர்றது அங்குரோச்சியில, வேறுச்சியில வர்றது வேர்மாயிரில. அப்ப அந்த குறிச்சு கூட பெஸ்ட் ஆன்சர் நாலாவது தான். இதுக்கு தரப்பட்டதுக்கு கொடுக்கலாம். நாலாவதுலையும் ஒருவித்திர தாவரத்தின் அங்குரோச்சியில வந்து ஒட்டுகளுடைய பெறாது, வியத்தம் அடையாது. கலவியத்தின் போது ஒட்டுகளுடைய தோறி அங்குரோச்சிலையும் இருவித்திர தாவரத்தான் ரெண்டு மடங்கினா காணும். அடுத்த எளிய பாருங்க, மேலணி இளையங்களின் கட்டமைப்பு இயல்பு ஒன்றாவதுன்னு தாரம். அப்ப உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு இளையத்துக்குரிய பொது சிறப்பியல் செஞ்சிருக்கணும். இப்ப தொடுப்பிலையும் என்ன சிறப்பியல், நரம்பிலையும் பொது சிறப்பியல் என்ன, தசையிலையும் பொது சிறப்பியல் என்ன படிச்சிருப்பீங்க. தசையிலேயே பொது சிறப்பியலும் அங்க சுருக்கத்துல பின்னு தந்துக்கிறாங்க, மண்குடு தொகுதி பின்னுக்கு. அதாவது மிரட்டப்படும் இயல்பு, நீட்டப்படும் இயல்பு, சரிதானே, மேல சுருங்கும் இயல்பு, மீள் சக்தி இயல்பு எல்லாம் தருவாங்க. அதை பார்த்துக்கொள்ளுங்க. இது மேலணி நிலையங்கள் கட்டமைப்பியல் ஒன்று. அதிக அளவு குருதி வழங்குறது முற்றிலும் சரியானு சொல்ல, நாங்க வந்து குருதி கலன்கள் இல்லை, மேலணி நிலையங்களுக்கு குருதி வளங்களுக்கான குருதி கலங்கள் ஒண்ணுமே, பிளட் வெசல்ஸ் ஒண்ணுமே இல்லை. அது பரவல் மூலமா தான் குருதி என்ன போசன பாத்தாங்களோ அல்ல சுவாச வாயுக்களோ இந்த மேலணிக்கு வழங்கப்படும். அந்த அடி தள படையின் ஊடாக அடிமேசன் மெம்பரின் ஊடாக என்ன செய்யுது, கீழே இருக்கிற அந்த தொடுப்புலையங்கள்ல இருந்து பதார்த்தங்கள் பரவல் மூலமா தான் அங்கே போகும். அங்க மேற்றோடுக்கு வந்து குருதி வளங்கள் இல்லை. அப்ப அது பிள்ளையான கூற்று. எப்போதும் பல கலப்படைகின்றது பிள்ளை தெரியும், எளிய மேலணி கூட்டு மேலணி என்று எளிய மேலணிகள் எல்லாம் ஒரு கலப்படை. பல்வேறு வகை கலங்கள் பிள்ளைங்கன்னா மேலணி இளைய கலங்கள்லாம் ஒரே வகை, பல்வேறு வகை கலங்களை கூட தொடுப்புலையா கலத்துறவையில் அங்க இல்லை, கலங்கள் நெருக்கமா இருக்கிறது. அப்ப அது இல்லை. சில மேலணி இளையங்களில் சுயாதீன முனைவரை நீட்டப்படாது. முடித்தையும் மேலணி இளையத்தில் ஒரு படம் வந்து கலங்கள் ஒரு பகுதி வந்து ஒரு பக்கம் வந்து அடித்தள மென்சோடு இருக்கும், மேற்பரப்பு வந்து அனைவரும் சுயாதீன முனையா இருக்கிறது. அதுலேயும் எல்லா கலங்களும் சுயான முறையா உருவாக்கணும் மட்டும் இல்லையே என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும் போலிப்பட கொண்ட மேலே படிச்சிருப்பீங்க, அங்க சில கலங்கள் வந்து சிறிய கலங்கள் அவை மேல முனைக்கு நீட்டப்படுறது இல்லை. அதால அந்த கருக்கள் வந்து பார்த்தால் அந்த இளையத்துல ரெண்டு ரோவில் இருக்கு, அரம்பிளை அனுப்பினம் ரெண்டு மேலணி படை இருக்குன்னு சொல்லி மேலணி அதுல வந்து படகுண்ட மேலணியா ரெண்டு படையில கலங்கள் இருக்கு நினைப்பினா முன்னே அது ஒரு படை தான். சில கலங்கள் வந்து அங்க மேற்பரப்பின் சுயான முனைவரை நீட்டப்படாதபடியால் சிறிய கலங்களா இருக்கும். அதன் கருக்கள் கீழே ஒரு வரிசையில் இருக்கும், மற்ற கரங்கள கருக்கள் வந்து மேலே இருக்கும். பார்த்தா உங்களுக்கு போலிப்படை என்ன சொல்ல, உண்மையான ரெண்டு படை இல்லை, பார்த்தா ரெண்டு படை இருக்கிற மாதிரி தோற்றம் அளிக்கிறது. பெஸ்ட் ஆன்சர் வந்து அஞ்சாவது. அடுத்த நேரடி கேள்வி, இப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு வினா பத்திரத்துல
கேளியல் போடுங்க, சிலது நேரடியா போடுங்க, சரிதா? சிலது நீங்க படிச்ச விஷயங்களை அங்க பிரயோகிக்கிற அறிவை பார்க்கணும், சிலது நீங்கள் வந்து ஒரு கிரைத்த ஒரு விஷயத்தை எடுத்து பகுப்பாய்ந்து பார்க்கணும்னு பாக்கணும், பகுப்பு வினாடு சொல்லு, சில தொகுப்பு வினாடு சொல்லு, பல்வேறு ஒட்டமுடைய ஒரு கல்வியில சேர்த்திருப்பினா. அப்ப நீங்கள் தெளிவா படிக்காட்டில் விட்டுடுவீங்க, சரிதானே? அப்ப அநேகமான பிறந்த பிள்ளை வந்து தெளிவான பார்க்கும்போது பரட்சலவன் நோக்குவதற்கு அவங்களுக்கு கணக்க தெளிவுன்னு பார்க்க மாட்டேன். நீங்க தெரிகிற அவ்வளவும் மனதுக்க தெளிவா ஞாபகப்படுத்தி வச்சுக்கிறீங்களோ கடைசி நேரத்துல சும்மா அறவுரையா படிச்சு ஓடிட்டியா இருக்கணும் பார்ப்போம். இப்ப திரும்ப திரும்ப நீங்க உங்களை நீங்களே கேள்வி கேட்டு கேட்டு அங்கேயும் இங்கேயும் எல்லா செக்ஷன்லையும் மாறி 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 ஒரே செக்ஷனா தட்டுத்தட்ட படிச்சுட்டு போனாலும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு போய் இவ்வளவு தொகுப்பு வினாக்கள் இந்த பகுப்பு வினாக்கள் எல்லாம் எழுதுலாது. ஒரு விஷயத்த எடுத்து சின்ன சின்ன பிச்சு கேட்கல பகுப்பு வினா, பல்வேறுபட்ட விஷயங்களை சேர்த்து உண்டா தொகுத்து கேட்பான் தொகுப்பின் அப்படி கேள்வி எல்லாம் வேற. அப்ப விலங்குகளின் உணவூட்டல் செயல்முறை என்பது நேரடி கேள்வி, நேரடி வினாக்கள் போடுவாங்க. அதுல பாருங்க, திரவ உண்ணி என்றது அது நுழம்பு நேர குருதியை குடிக்குது. அது மாதிரி கீழ்ப்பட உண்ணி என்பது தையின் கீழங்கள் எல்லாம் கீழ்ப்பட உண்ணிகள், சரிதானே? அப்ப அது வந்து அதனால துளையை போட்டு உடனே போய் நேர சாப்பிடணும் போகும். தொகை உண்ணிகள் வந்து உங்களுக்கு தெரியும் அநேகமாக எல்லா முலை உண்டிகளும் வந்து தொகை உண்ணிகள், நாங்கள் உட்பட தொகை உண்ணிகள் பல்க் ஃபீடர்ஸ் சொல்றது. வடி துணிகள் வந்து அப்ப இது ரெண்டாவது இது கீழ்ப்பட உண்ணி நுழம்பு பிள்ளை மாறி வந்திருக்கணும். கீழ்ப்பட உண்ணி ஈன் கீழ மட்டும் திரவ உண்ணி நுழம்பு மட்டும் அது பிள்ளை. அது மாதிரி வடித்துண்ணி வந்து மட்டிகள் சிப்பிகள்லாம் வடித்துண்ணிகள் ஃபில்டர் ஃபீடர்ஸ். திரவ உண்ணிகள் வந்து ஏபிட்டு மரம் தாவர கலைச்சாட்ட உண்ணுன்றது ஏபிட் பூச்சிகள். திரவ உண்ணிகள் விலங்குகள் இவங்களை நுழம்பு குடிக்கிறபடியா அதை திரவ உண்ணிகள். அப்ப இதுவும் மாறி வந்துருக்கு. வடித்துண்ணிக்கு மட்டியும் திரவ உண்ணிக்கு ஏபிட்டும் போட்டு போகணும். அப்ப இதுல வந்து இது இந்த முதலாம் இரண்டாம் முடையும் ஒழுங்கு மாறி கிடக்கும், நாலாம் அஞ்சாம் முடையும் ஒழுங்கு மாறி கிடக்கும், மூன்றாம் முடிதான் அரசு, சரிதானே? அடுத்த பேரம் விலங்குகளின் சுற்றோட பாய்பொருளும் சிற்றோட வழி பாய்பொருளும் உங்களுக்கு தெரியும். சுற்றோட பாய்பொருள் என்பது சுற்றோட தொகுதிக்குள்ள இருக்கும். மிடநீர் ஒரு சுற்றோட பாய்பொருள், குருதி ஒரு சுற்றோட பாய்பொருள், சிற்றோட வழி பாய்பொருள் என்று சொன்னது இந்த இளைய பாய்பொருள்னு சொல்றது இண்டஸ்ட்ரீஷியல் பிளேப் வந்து கலங்களை இளையங்கள்ல கலங்களை சூழ்ந்திருக்கு. அப்ப நாங்கள் ஒரு குருதி ஒரு மூடிய சுற்றோட்ட தொகுதி உள்ள விலங்குகள் சொன்னால் குருதி மயத்திர குழாய்களால பதார்த்தங்கள் பரவி சிற்றட வெளிப்பாயர்களுக்கு போகுது. அங்கிருந்து கலங்களுக்கு போகும். இந்த கலங்கள்லேருந்து சிற்றட வெளிப்பாயர்களுக்கு வந்து சிற்றட வெளிப்பாயர்களே தான் குருதிக்குள்ள வரும். இப்ப இப்படி வேறாக்கப்படாமல் இருக்கின்ற கருத்து நேரடியாக குருதி வந்து அந்த உடல் நிலையத்துக்கு மேல ஊற்றப்படுது. அப்படி என்ன சிற்றட வெளிப்பாயர்களும் குருதியும் கலந்துடும். அதை சொல்றது குருதி நிலநீர் சொல்றது ஹீமோலிப்பான்னு சொல்றது. அப்போ உங்களுக்கு தெரியும் இப்படியா நிலைமை பார்த்து திறந்த சுற்றுட்ட தொகுதி உண்டு விலங்குகள். அப்ப நேரடியா திறந்த சுற்றுட்ட தொகுதினா நீங்க படிச்ச தியரி அப்படியே பாடமா இப்படி எழுதி போடுவீர்கள். அவன் கேட்கிறாண்டா உங்களுக்கு திறந்த சுற்றுட்டத்தை பற்றி சரியான கன்செப்ட் தெரிஞ்சிருந்தா சரியான எண்ணக்கரம் உங்களுக்கு விளங்கி இருந்தா நீங்க படியா போடுவீங்க. என்னென்று அங்க வந்து குருதி வந்து நேரடியா உடல் நிலையங்கள் மேல ஊற்றப்படியா சிற்றடைப்பாளர்களுக்கும் குருதியும் வந்து உண்டா கலக்கப்படும். அப்ப அதுதான் குருதி நிலநீர். அப்ப குருதி நிலநீர் கொண்ட விலங்குகள் கேட்கலாம், திறந்து சுருட்டு தொகுதி கொண்ட விலங்கு கேட்கலாம். உங்களுக்கு தெரியும் ஆத்திரப்படுத்தும் மொலஸ்கு பொறுத்தவுடைய எக்ரோனமெரிசியை வராது, இங்க நைதீரிய வராது, அங்க சுற்றோட தொகுதியை இல்ல, எக்ரோனமெட் வராது, அனலிடா வராது, ரெண்டும் வராது. ஆத்திரப்படாத அனலிடா வராது, நாங்க மூடிய சுற்றோட்டம் கூட முதலாகும். இனி அதிபர நிலைன்னு போடலாம் என்றால் நாங்கள் சொல்றோம் ஹை பிளட் பிரஷர் சொல்லுவோம், அதாவது உயர் குருதி அமுக்க நோய் சொல்றது. ஆனா அதுக்கு உண்மையான டேர்ம் வந்து ஹைப்பர் டென்ஷன் தான் மருத்துவ சொல்றோம். ஹைப்பர் டென்ஷன் தமிழ் சொல்றோம் அதிபர நிலைமை. அதிபர நிலைமை என்பது ஹைப்பர் டென்ஷன். ஹைப்பர் டென்ஷன் ஹை பிளட் பிரஷர். உங்களுக்கு தெரியும் உப்பு நாங்கள் கூட கேட்கல எங்களுக்கு பிளட் பிரஷர் கூட சான்ஸ் இருக்கு. எந்த குருதின பிரசான முகம் கூடும். அப்ப நாங்கள் என்ன செய்வோம், நீரை கூடுதலாக அந்த பிரசான முகம் சாப்பிடுறதா நீரை அதிக அளவு உள்ளெடுப்போம். அப்ப குருதின கன அளவு கூட பிளட் பிரஷர் கூடும். ஸ்மோக்கிங் வந்து உங்களுக்கு தெரியும் அது தற்காலிகமா என்ன செய்யுது, அந்த ஸ்மோக்கிங்ல காணப்படுற நிக்கோட்டின் வந்து இந்த இதயடிப்பு வீதத்தையும் கூட்டும் சுற்றையல் புண்ணாடிகளையும் சுருங்க பண்றதால பிளட் பிரஷர் கூடும். மன அழுத்தம் மெயின் ரீசன் அது வந்து உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் பிளட் பிரஷர் கூடும். மற்ற எல்டிஎல் வந்து வேற சொல்ல பாத்தீங்க தாள் குறியடர்த்தி அதாவது லோ டென்சிட்டி என்ற குறியடர்த்தி. மற்ற லிப்போ புரோட்டீனுக்கு வந்து நாங்க சொல்றது லிப்போ புரதம் கொழுமிய புரதம் ஏதோ போட்டுக்கிட்டா சரியான தமிழ் தெரிய இல்லை. எல்டிஎல் பிரகாந்தான் லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் அது காரணம். ஹெச்டிஎல் வந்து படியாது. ஹெச்டிஎல் அளவு கூடையில படிக்கிற அளவு குறையும். எல்டிஎல் அளவு வந்து கூடுங்க நாடி சொல்ல படிக்கிற கூட வருங்க வரையும் சரியே. டயபெட்டிக் வந்து உங்களுக்கு தெரியும் ஹார்ட் அட்டாக் அதெல்லாம் கோஸ் பண்ணும். மேரடைப்புகிற காரணமா வரும்போது பிளட் பிரஷர் வரணும் இல்லை. எத்திரோ டயபெட்டிக் பேஷன் வந்து பிளட் பிரஷர் ஹை பிளட் பிரஷர் இல்லாம உயர் குருதிய முக்கம் இல்லாம இந்த சாதாரண குருதிய முகத்திலே இருக்கிறேன். அப்ப அந்த கூட்டு முதலாவது கூட்டு பிள்ளை
அடுத்தது பாருங்க, சாதாரண நிலைமைகளின் போது மனிதனின் குருதி முதலில் காணப்படக்கூடிய பதார்த்தம். சும்மா ஜென்ரலா கேட்டுக்கா, நான் கூட ஓரளவுக்கு படிச்ச விஷயங்கள் அங்கே ஆப்பிள் அப்படின்னு சுகமான கேள்வி. குருதி முதல்வரையில வந்து ஒருபோதும் மாப்பொருளோ அல்லது இப்படி விலங்குகளும் நல்ல மாப்பொருள் இருக்கா? அப்ப முதலாம் முறை நீங்க அங்கே பார்க்க தேவையில்லை. சென்னமுட ஹீமோகுளோபின் வந்து குருதி முதல்வரில் இருக்கிறது அது இன்வெர்டிபிரேட்ஸா இருக்கும். உங்களுக்கு தெரியும் இன்வெர்டிபிரேட்ஸ்ல குருதி முதல்வரில் இருக்கிற ஒரே ஒரு விலங்கு வந்து ஆனலிட்ஸ், அங்க ஹீமோகுளோபின் இருக்கும். மற்றபடி வேர்டிபிரேட்ஸ் இல்லாததே ஹீமோகுளோபின் வந்து செங்குடியங்கள்லாம் இருக்கும். ஒரு நாளும் குருதி முதல்வரில் இருக்காது. அப்ப அது போல மற்றது உங்களுக்கு தெரியும் ஃபைபர் நோஜனண்டா சரி, ஃபைபர் என்னது குருதி உரையிற நேரம் தான் தரும். அப்ப குருதி உரைய நேரம் ஃபைபர் நோஜன் வந்து ஃபைபரின் வேலையா வரும். ஃபைபர் என்னொன்று வருதுன்னா கருத்து குருதி உரையக்கில் வரும். சாதாரணமா ஒரு குருதி முதல்வில அது வரையலாம். சரி, ஒரு குருதி உரையக்கெல்லாம் என்ன செய்ய போகுது, அந்த ஃபைபரின் வந்து ஃபோம் பண்ணப்பட்டு அந்த உங்களுக்கு தெரியும் பிளட் கிளாட் வரும், குருதி உறைந்த குருதி கட்டி வரும். அதே மாதிரி ஜூரியா கிளைக்கோஜன் வந்து ஒரு நாளும் குருதியில கிளைக்கோஜன் இருக்கிறீர்கள், குருதியில குளுக்கோஸ் இருக்கலாம் கிளைக்கோஜன் இருக்கிறீர்கள். அப்ப அந்த முதல் நாலு விடையும் போல ஜூரியா இருக்கிற குருதியில ஹோமோன்கள் இருக்க மாதிரி குருதி மூலாதான் ஹோமோன் கொண்டு செல்லப்படுறது. நிறைய காமன் ஆக்சைடு டிஸ்டான்ஸ் வந்து அஞ்சாவது இதுக்குள்ள நாங்கள் டிஸ்டான்ஸ் தான் கொடுக்கலாம். சரிதானே? இனியா வேற அறிவம் கொடுக்க விட்டு வருது போட்டு மீட்டிங் ஒர்க் பண்ணிட்டு நீங்க மாறதா இருந்தால் ஃபைவ் மினிட்ஸ் முன்னே வந்துருக்கும். கட் பண்ணனா பேசாமல் கவரேஜ் இல்லாட்டி விட்டுட்டு போற இதை பார்த்தோம் படிக்க வேண்டியா இதோட முன்னே கட்டு கொண்டிருக்கான். சரி, நீங்களும் வந்தீங்கன்னா மியூட் பண்ணி வாழ்க்க வருது. வந்தபடியா நட்டு மியூட் பண்ண வேண்டி கிடக்கு. இந்த நேரத்தை விளக்கிறதாக நிம்மதி விட மாட்டேன். சரி, அடுத்த பாருங்க, இந்த சுவாச பையின் கொள்ளளவு கனளவில் வந்த கேள்வி. இப்ப இப்படி கேள்வி வந்தால் நீங்கள் இயலமான விரைவில் ஜோதிச்சு பார்த்து இப்படி எழுதுறப்ப உண்மையா நீங்கள் உங்களுக்கு மொத்தமாக உங்களுக்கு கனளவுகள்ல நாலு இதை போட்டுக்கலாம், கொள்ளளவில் நாலு இதை போட்டுக்கலாம், அல்ல நாலு அஞ்சு தெரியல. அவ்வளவு நீங்க பார்க்கணும் இந்த கிராஃப வச்சுப்படுத்துற சுவா. சரிதானே? இப்ப உங்களுக்கு தெரியும் அதேமாதிரி சுவாச பையின் மொத்த கொள்ளளவு வந்து ஆறு லிட்டர் மட்டும் சுவாச பையின் மொத்த கொள்ளளவு டோட்டல் லங் கெப்பாசிட்டி வந்து ஆறு. அப்ப நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு தெரியும் சி வந்து இப்படி இந்த குறுப்பலையில எடுக்கலாம், சி வந்து நுரையில மொத்த கொள்ளளவு எடுக்கலாம். தெரியும் முதலாம் விடையிலையும் நாலாம் விடையே ஒரு வாரம் வராது, அப்படி தட்டலாம் உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சுக்கணும். அல்ல நீங்க சுகமா பார்க்கலாம், இதுல பாருங்க இந்த இது வந்து பி உங்களுக்கு தெரிய வேணும் இந்த 1.2 1.5 கிட்ட பெற வேணும். 1.2 கீழே முழு வழியை நாங்க வெளியேற்றா, இதை சொல்றோம் ரெசிடுவல் வால்யூம் மீதி கேரளம்னு சொல்றோம். அப்ப உங்களுக்கு தெரியும் நாங்கள் வெளிச்சுவாசத்தின் போது இவ்வளவு வழியை நாங்கள் வெளிச்சுவாசத்துல மறைந்த சுவாசத்தை விடலாம். நாங்கள் நோமலா வெற்றி பிறகு கேரளவின் போது அதாவது சாதாரண சுவாசத்தின் போது வட்டத்தின் போது நாங்கள் இந்த வழியை நாங்கள் வழியாக விடுறேன். அப்ப இதை சொல்ற வெளிச்சுவாச தேக்க கனளவன் சொல்லி, அதாவது எக்ஸ்பிரேட்டரி எக்ஸ்பிரது எக்ஸ்பிரேட்டரி வெளிச்சுவாச தேக்க கொள்ள கனளவன் உங்களுக்கு தெரியும் ரிசர்வ் ஒலியும் எக்ஸ்பிரேட்டர் ரிசர்வ் ஒலியும் தான் பி. அப்ப பி வந்து தெரிஞ்சாலே உங்களுக்கு தெரியும் மூண்டா ஆன்சரும் சரி, மிச்சம் எல்லாம் பிள்ளை. அப்ப நீங்க டக்கண்டே மூண்டா கொண்டு போயிருக்கலாம் அப்படி சொல்றேன். இனி உங்களுக்கு தெரியும் இங்க மேல இந்த கிராஃபில இப்ப நாங்கள் ஒரு வெற்று பிறகு கனளவில் உண்டெடுக்கப்பட்ட வழிக்கு மேலதிகமா உள்ளெடுக்கிற இந்த இதுல இருந்து, அதாவது வந்து இந்த பி வந்த மாதிரி உள்ளெடுத்த சாதாரண சுவாசம் உள்ளெடுத்த வழியில கனளவு 3.5 மேல 6 உள்ளெடுத்தது சொன்னா நாங்க சொன்னா உட்சுவாச ஒதுக்க சாரி உட்சுவாச தேக்க கொள்ளளவுன்னு சொல்லலாம், தேக்க கனளவன் அதாவது இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் ஒலியம்னு சொல்லலாம் உட்சுவாச தேக்க கனளவன். ஆனா இங்க வந்துனாக்கு மேக்சிமம் நீங்கள் இப்ப வெற்ற பிறகு கனளவு சுவாச சாதாரண சுவாச வட்டத்தின் போது வெளிவிட்ட வழியிலும் பார்க்க நீங்கள் எவ்வளவுதான் மேக்சிமம் உள்ளெடுக்கிறீங்கன்னா இவ்வளவு உட்சுவாச கொள்ளளவு இந்த இவ்வளவு கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது. இப்ப நீங்கள் 3.5 மீல் எடுத்தால் இன்ஸ்பிரேட்டர் ரிசர்வ் ஒலியம் மட்டும் வரும், அதாவது உட்சுவாசத்துக்கு கனளவு மட்டும் வரும். அப்ப இது வந்து இதையும் வெற்ற பிறகு கனளவு கூட்டணும், அதாவது இன்ஸ்பிரேட்டர் ரிசர்வ் ஒலியம் உட்சுவாசத்துக்கு கனளவை
இந்த வெற்றுப்பெருக்கரளவு கூட்டி வர மாதிரி தானே, அதாவது சொல்றது உட்சுவாச கொள்ளளவுன்னு சொல்றது. அப்ப உற்சுவாச கொள்ளணும்னு சொல்ற சரி மூணு சரிதான். அப்ப மூன்றாவிடாம இறப்போம் சரிதானே, பெஸ்ட் ஆன்சர் வந்து மூன்றாவது. இப்ப நீ இதெல்லாம் பார்த்துட்டு போங்க, இதுவும் அனைவரும் மாறுறது பிடிக்க இல்லையா? உள்ளார்ந்த நிற்பிடம் என்பது உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து ஒரு குறிப்பிலக்கு இல்லாமல் எல்லா நோய்களுக்கும் ஆன்டிஜென்களுக்கும் எதிராக, எல்லா உடல் ரியாக்கிக்கும் எதிராக செயற்படுறோம். அதை குறித்து ஒரு இனத்துக்கண்டு மட்டும் செயற்படுறே இல்லை. அதுலேயும் உங்களுக்கு தெரியும் வெளிப்புற எக்ஸ்டர்னல் பேரியர், வெளிப்புற தடைக்குரிய பாதுகாப்பு இருக்குது சரிதானே, அது நீங்க படிச்ச விஷயம். அதே மாதிரி பேருந்து உள்ளுக்கு உட்புற குறிப்பில கற்ற தற்காப்பு பொறிமுறை இருக்கு. அதுல நடுநிலை நாடிகள் புரதங்களும் பார்த்தோம்னா, நடுநிலை நாடி வந்து வெளிப்புற தட பாதுகாப்பு இல்லை, அது குருதிக்குள்ள போன அப்புறம் செகண்ட் லைன் கண்டது சரிதானே. அப்ப அது வராது. அதே மாதிரி நிரப்பு புரதங்களும் வரா, அதெல்லாம் செகண்ட் லைன் காம்ப்ளிமெண்டரி ப்ரோட்டீன்ஸ். உங்களுக்கு தெரியும் மிக அதிக அளவிலான காம்ப்ளிமெண்டரி ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், உயிர் பெற்ற நிலை காணப்படும். அந்த உடல் எதிரி ஆக்கியால் தூண்டப்பட்டு அல்லது உங்களுக்கு தெரியும் அந்த அழைச்சி தூண்டப்பெறும் என்ன செய்யுது, இந்த ஹிஸ்டமினம் வந்து என்ன செய்யுது, இந்த இதை கூட்டுது. அப்ப இதால என்ன செய்யுதுனால் இவை உயிர்ப்பாக்கப்பட்ட உடனே ஒரு நொதிய தொடர் தாக்கத்துக்குள்ளால என்ன செய்யும், அந்த ஆன்டிஜென்களை அழிக்கும். எச்சியல் ஐசோசைம் சரி, உடலோட சுரப்பு பதார்த்தங்கள். அப்ப ரெண்டாவது சரி, இயற்கையான கொல்லுங்கலங்கள் ஒற்றக்குடியங்கள் எல்லாம் செகண்ட் லைன் டிஃபென்ஸ், அதாவது குருதிக்கு நடக்கிறது. இன்டர்ஃபெரோன் ஹிஸ்டமின் தெரியும், இது ஹிஸ்டமின் வந்து அழைச்சி துண்டு போட்டு இன்டர்ஃபெரோன் உடலில் காணப்படும் சுரப்பு பாதங்கள் வரும். இன்டர்ஃபெரோன் உங்களுக்கு தெரியும், அதாவது வந்து உடற்கலங்களால இதுமெல்லாம் என்னதுக்கு வரப்போகுது, செகண்ட் லைன் டிஃபென்ஸுக்கு வரப்போகுது. அப்ப இது வந்து பெஸ்ட் ஆன்சர் ரெண்டாவது சரியா. இனி அடுத்ததையும் பாருங்கோ, கலங்கோணம் வந்து உங்களுக்கு தெரியும் சிறுநீரத்தின் ஒரு பகுதி, சிறுநீரத்தில் வந்து கலங்கோணம் இருக்கும், பூமன் உறை இருக்கும், அன்மடைந்த சூடா இருக்கும், எல்லையின் தடவு இருக்கும், சேமடைந்த சூடா இருக்கும், உடன் சேர்ந்துதான் எல்லையின் தடம் சாரி சிறுநீரத்தி. அதுல வந்து உங்களுக்கு தெரிய வேணும் அந்த கப் ஷேப்ல இருக்கிற பூமன் உறைக்குள்ள ஒரு பந்து போல குருதிமயத்திர குழாய்கள் வந்து காணப்படும், அதான் கலங்குளம் என்று சொல்றது. ஏனைய குருதிமயத்திர குழாய்கள் இருந்து கலங்குள குருதிமயத்திர குழாய் ஏன் வேறுபடுது என்று சொன்னால், கலங்குள குருதிமயத்திர குழாய்கள் நுண்துவாரங்கள் இருக்கும், அதாவது வந்து சிறிய சிறிய துளைகள் இருக்கும். அதே நேரம் உங்களுக்கு தெரியும் ஒரு புன்னாடிக்கும் புன்னாளத்துக்கும் இடையில வாரதுதான் குருதிமயத்திர குழாய். இது வந்து ரெண்டு புன்னாடிக்கடையில வரும், வெளிக்கா புன்னாடிக்கும் உட்கா புன்னாடிக்கடையில வரும். அப்ப அதால இந்த கலங்கூடம் வந்து மற்ற மயத்திர குழாய் வந்து வேறுபடுது. அது வந்து நோமலாக ஒரு குறிப்பிட்ட சைஸுக்கு உட்பட்ட எல்லா பதார்த்தங்களையும் உயர் அமுகத்துல வடிகட்டும், அதாவது குருதி கலங்கள், வெண்குளியங்கள், செங்குளியங்கள், குருதி சிறுதட்டுகள் போன்ற குருதியுள்ள கூறுகளும், மற்றது வந்து இந்த குருதி புரதங்கள் அல்புமின் ஃபைப்ரினோஜன் மற்றது ஆன்டிபடி அதாவது குளோபியூலின் போன்றனவும் வடிகட்டப்படாது, மற்ற கூறுகள் எல்லாம் வடிகட்டப்படும். இதால் வடிகட்டப்பட்ட பதார்த்தங்கள் படிச்சிருப்பீர்கள், கனிப்பயன்கள், மற்றது விட்டமின்கள், குளுக்கோசு, அமினோ அமிலம், நைசன் கொண்ட கழிவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள் எல்லாம் வடிகட்டப்படும். அப்ப அதுல பாத்தீங்கன்னா ஒரு பாதிப்பு ஏதாவது இன்ஃபெக்ஷன், ஏதாவது டேமேஜல் வரையிக்கல, அதாவது கிட்னியில டேமேஜல் வரையிக்கல, முக்கியமாக உங்களுக்கு தெரியும் இந்த குளுக்கோஸ் ஜூரியா அமோனியம் அயன் அமோனியம் நார்மலா போடுறது. ஒரு அப்னார்மலா போடுறது அன்னைக்கு எதுவும் பிளட் செல்ஸ் போட்டிருக்கலாம் சரிதான், பிளட் செல்ஸ் ஏதாவது போடையிலன்னா அது தச்சல் ஏதாவது உங்களுக்கு ஜூரியல் ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் பிளட் செல்ஸ் இருப்பா. ஆனா அல்புமின் கட்டாயம் குருதியிலிருந்தான் வந்திருக்க வேண்டும். அப்ப இதோட மெயின் சைன் உங்களுக்கு கிட்னி வந்து பலதாக செயற்பாட்டை அது வடிவ செய்யலைன்றது ஜூரின்ல வந்து அல்புமின் பாஸ் பண்ணும். அப்ப இந்த டிசீஸ் கண்டிஷனை சொல்றது நெஃப்ரைட்டிஸ் என்று சொல்றது, அதாவது வந்து கலங்கோண அலட்சி என்று சொல்றது, குளமேறியுள்ள நெஃப்ரைட்டிஸ் சொல்லுவீங்க, அதாவது வந்து கலங்கோணத்துக்கு வர அலட்சியால வர பிரச்சனை, முக்கியமாக சிறுநீரில் வந்து அல்புமின் பாஸ் பண்ணும், அதான் முக்கியமான அறிகுறி சரிதானே. அது இந்த இதோட இந்த கண்டிப்பாட்டும் இந்த படத்தை பாருங்க. இது இயக்க நரம்பு கலம், புலன் நரம்பு கலம்னா இப்படி பல உட்கா நரம்பு முறையில் வராது, ஒரே உட்கா நரம்பு முறை தான் தரும். கலவுடல பல உட்கார்ந்த மூலம் வந்தா இது மற்ற வெளிக்காரணம் மூலம் நீண்டதா இருக்குது, மயிலம் கோசத்தை கொண்டிருக்குது. பல உட்கார்ந்த முறைகள் கலவுடல வந்தா இது இயக்க நரம்பு கலை. உங்களுக்கு சிலபஸ்ல இருக்குது இயக்க நரம்பு கலை தான் டீட்டெயில்ஸ் நீங்க படிக்கணும். அப்ப தந்தவுடன் நல்ல கல்வி இயக்கம் இது பாருங்க, திரையோவினா நீங்க படிச்சுதான் எப்ளா பட்டோம். இயக்க நரம்பு கலம்ன்றது
உட்கார்ந்த நம்ம உடல வந்து என்ன செய்ய போகுது, கனத்தாக்கதை கொண்டு வந்து கலவுடலுக்கு கொடுத்து இந்த கலவுடல இருந்து கனத்தாக்கம் வந்து வெளிக்கான நம்ம உடல் அப்போ போ. அப்ப இயக்க நம்பிக்கலத்தின வேலை வந்து என்ன செய்யுது, உடல் இயக்கங்களை ஏற்படுத்த போகுது. அதாவது இயக்க நம்பிக்கலை புலந்தவளை கொண்டு போய் மைய நம்பத்தை கொடுத்தா புல நம்பிக்கலை. அப்ப இது மைய நம்பத்தோல ஆரம்பிச்சு எங்க போய் முடிய போகுது, ஏதோ ஒரு விளைவு காட்டியில போய் முடிய போகுது. அப்படி பார்க்க போனா பெஸ்ட் ஆன்சர் ரெண்டாவது மிச்சம் ஒண்ணும் பொருத்தமில்லை. இந்த எக்ஸ்ல வந்து மைய நம்பத்தோதுல இருந்து ஆரம்பிக்கிறது ரெண்டாவது பார்த்தாலே ஒரே ஒரு பகுதி மைய நம்பத்தோதுல இருக்கு. அப்ப உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது விட முடியாது. அப்படி நீங்க எடுக்கிற முறையை கவனிச்சு கொள்ளணும். இப்ப கண் வந்து மைய நம்பத்தோதுல அது புலனாங்க, மற்றது கை வந்து அது ஒரு உங்களுக்கு விளைவு காட்டு காட்டும் செயற்பாட்டின் போது கை இந்த ஊதரல் அப்படி எல்லாம் இருக்கு. அது முன்னாடி மைய நம்பத்தோது தான், ஆனா அதுல இருந்து மூளை எதுக்கு போறோம்னா அப்படி வராது. சரிதான், அப்ப உங்களுக்கு தெரியும் இயக்க நிறம் என்பது கட்டாயம் பிறகு விளைவு காட்டும் போது போகணும். அப்ப இதுக்குள்ள வந்து ரெண்டு டிஸ்டார்ஸ். சரிதான் நிச்சயம் புறா பார்ப்போம். உங்களை நேரத்தில் நம்ம கேட்கறது இல்லையா, டைமுக்கு வாங்க இனிமேல். நாளைக்கு முன்னு முன்னு முப்பதையும் சந்திப்போம்.